எம்என் டிவி, இது நம்ம ஒரு சேனல். அப்துல் கலாம் 6ஆம் ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு இணைய வழி கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையம், அப்துல் கலாம் பொது சேவை மையம், நேசக்குரல் ரத்ததான குழு, கூடலூர் குயின் ஹில்ஸ் அமைப்பு, கலாம் மாணவர் இயக்கம் ஆகியன இணைந்து நடத்திய கட்டுரை போட்டியில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 200-க்கும் மேற்பட்டோர் மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம், பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் ஜே இன்னசென்ட் திவ்யா கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பேசும்பொழுது, இயற்கை உடன் சார்ந்தே நாம் வாழ்கின்றோம், இயற்கை காப்பது அனைவரின் கடமையாகும், மரங்கள் மூலம் நாம் சுவாசிக்கும் காற்று முதல் விறகு வரை பயன்களை பெறுவதால் அப்துல் கலாம் அவர்களின் கனவை நினைவாக்கும் விதமாக வாரம் ஒரு மரமாவது நட்டு வளர்க்க வேண்டும் என்றார். இதில் 3, 4, 5 வகுப்பு பிரிவில் முதல் பரிசை அரசு உயர்நிலைப்பள்ளி வேலியுத்தபுரம் தென்காசி மாணவி திவ்யா உமாஸ்ரீ, 2ஆம் பரிசு அரசு ஆரம்பப்பள்ளி மாணவி எம் கனிஷ்கா, 3ஆம் பரிசினை வேலாயுதம் இந்து ஆரம்பப்பள்ளி தென்காசி மாணவி சில்வியா ஸ்ருதி பிரதீக்ஷா ஆகியோரும், 6, 7, 8 வகுப்பு பிரிவில் முதல் பரிசை மிதுன்ராஜ் தேவாலா அரசு உண்டு உறைவிடப்பள்ளி தேவாலா, 2ஆம் பரிசு அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் நிவ்யஸ்ரீ உதகை சிஎஸ்ஐ ஜெல் மெமோரியல் பள்ளி மாணவி ஜெயஸ்ரீ, 3ஆம் பரிசு தென்காசி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவி மா அபர்ணா ஆகியோரும், 9, 10 வகுப்பு பிரிவில் முதல் பரிசை ஹோலி கிராஸ் மேல்நிலை தேவர் சோலை ஜே நிஷாத், 2ஆம் பரிசு பெத்லகேம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி பா ஆர்த்தி மற்றும் சிஎஸ்ஐ ஜெல் நினைவு மேல்நிலைப் பள்ளி மாளவிகா ஆகியோர் 3ஆம் பரிசும், அரசு உயர்நிலைப்பள்ளி கரியசோலை மாணவி ரேணுகா ஆகியோரும் பெற்றனர். 11, 12 வகுப்பு பிரிவில் முதல் பரிசு பந்தலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அனுசியா, 2ஆம் பரிசு ஃபாத்திமா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி தீபிகா, 3ஆம் பரிசு பாரத் மாதா மேல்நிலைப் பள்ளி அபிதாஸ்ரீ ஆகியோர் பெற்றனர். நிகழ்ச்சியில் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய தலைவர் காளிமுத்து, அப்துல் கலாம் பொது சேவை மையம் நேசக்குரல் ரத்ததான குழு செயலாளர் செல்வநாயகம், கூடலூர் குயின் ஹில்ஸ் அமைப்பு நிர்வாகிகள் கௌதம், சங்கீதா, சுபாஷ், ரஞ்சித், சஜர், பரிசு பெற்ற மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராமாளவிகா, நான் சிஎஸ்ஐ ஜெமினியன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ இந்த அப்துல் கலாம் ஐயாவோட 27வது நினைவு நாள் அப்போ வந்து எங்களுக்கு வந்து எஸ்ஐ காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாணவர்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த மரங்களை வந்து நம்ம வளர்க்குறதுக்காக இப்போ ரொம்ப முன்னேற்றமாக இதை எடுத்துட்ருக்காங்க, முயற்சி எடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம எல்லாருமே பாதுகாத்து மரத்தெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு இங்கே நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் தான் செகண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அப்துல் கலாம் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முடிவு எஸ்ஐ காம்படிஷன் வச்சுருக்காங்க. அதில் நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பிச்சு. உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன்னு சொன்ன கேட்க எனக்கு சந்தோஷமாச்சு. ஏன்னா படிப்பை பற்றி உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொரோனா டைமில் யாருமே எந்த இதையும் எடுக்கலை. ஆனால் இவர் செஞ்சதுக்கு இவருக்கு தான் முதல்ல நான் பாராட்ட சொல்லணும். அதை விட நீங்கள் இந்த கொரோனா டைம் மற்ற தவறானதுக்கு போகாமல் படிப்பில் கவனம் காட்டி கட்டுரை எழுதி ப்ரைஸ் வாங்கின அத்தனை குழந்தைங்களுக்கும் பார்த்து. பேர் அனுஷியா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அரசு மேல்நிலைப் பள்ளி பந்தலூரில் படிக்கிறேன். அப்துல் கலாமோட 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முடிவு ரத்ததான பொது சேவை மையம் சேர்ந்து ஒரு எஸ்ஏ காம்படிஷன் நடத்தினாங்க. அது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டு 1st ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் கலெக்டர் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இன்னொரு அடுத்த ஸ்டெப் எடுத்து நானும் போவேன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்த்தி, நான் கிளீன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மாவட்ட அளவில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனாக எஸ்ஐ காம்படிஷன் வச்சுருந்தாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட 6ஆம் ஆண்டு நினைவு நாளுக்கு முன்னிட்டு இதை வச்சுருந்தாங்க. இதை வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வந்து இந்த ப்ரைஸை வந்து எங்களுக்காக ஆனர் பண்ணாங்க. அதுக்காக நான் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். இந்த காம்படிஷன் வந்து கூடலூர் பிளாக்ஸ், அப்புறம் குயில் மீடியா, நேசக்குரல் ரத்ததான சேவை இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது மாணவர்களுக்கு ரொம்பவே ஊக்குவிச்சாங்க. இதனால் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. எங்களுக்கு இதே மாதிரி மீண்டும் மீண்டும் நிறைய போட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் முன்னேற முடியும். எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஊக்குவிச்ச எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம். இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் ஆரம்பம் தொலைக்காட்சி.